ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கருப்பட்டி காஃபி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சு ஒரு சமோசா பண்ண போகிறோம், பன்னீர் சமோசாஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமோசா செய்கிறதுக்கு வந்துட்டு நம்ம சமோசா ஷீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு நான் இப்போது மாவு எடுத்திருக்கேன். அரை கப் மைதா மாவு, அரை கப்புக்கு மறுபடியும் வந்துட்டு கோதுமை மாவு. இதை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வீடியோக்காக வந்துட்டு மைதா மாவு அரை கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக கோதுமை மாவில் கூட செய்யலாம். அப்புறம் மாவுக்கு தேவையான உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு சோடா உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆப்ப சோடா தண்ணி, இப்போ இதில் தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பழத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி தான் இதை பிசைஞ்சிருக்கோம். இப்போ வந்துட்டு மேலே வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஃபில்லிங் வைக்கணும், பூரணம்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பூரணம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சிடலாம். ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஆலிவ் ஆயில் இருந்தால் இதுக்கு நல்லாயிருக்கும், என்கிட்ட இல்லை, அதனால நான் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் கருவேப்பிலை தழையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் வணங்கும் போதே இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்குற கலவா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா வணங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் தூள், பெப்பர், மஞ்சத்தூள். இதோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் சோய் சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பன்னீர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்துட்டு நான் பொடிச்சு வச்சிருக்கேன். பன்னீரும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சமோசா போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட பூரணம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு.
இது கூட நான் சீஸ் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக வேணும்னா போடணும், இல்லைன்னா போடுவேன்னா. இப்போ வந்துட்டு நம்ம சமோசா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, பூர்ணா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன், மாவு வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த சைஸ்க்கு. இதை வந்து வரமாவு வச்சு கொஞ்சம் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தின்னா வந்துட்டு இதை உருட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வரணுங்கிற நீட் இல்லை, இந்த சைஸே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதுதான் மோல்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன், இது வந்துட்டு அலுமினியம் இதிலெல்லாம் கூட கிடைக்கும். இதை வந்துட்டு இப்போ இதில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும், எல்லா சைடும் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி பார்த்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பூர்ணம் வந்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம். சீஸ் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அரை ஸ்பூன் வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். ப்ரெஸ் கொடுத்துட்டு இதெல்லாம் பிச்சு எடுத்துடலாம். அதே வந்துட்டு பிஞ்சு வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட சமோசா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் எல்லாம் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சமோசாலாம் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்துட்டு இப்போ எண்ணெயில் வந்துட்டு பொரிச்செடுக்கணும். அதுக்காக எண்ணெய் வந்துட்டு ஒரு வடச்சட்டியில் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுட்ருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பொரிச்செடுத்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சமோசாவும் உள்ளே போட்டுடலாம். சமோசா வந்து உருட்டும் போது நல்லா தின்னாக உருட்டணும், முடிஞ்ச அளவுக்கு சன்னமாக உருட்டணும். சமோசா பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம், அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். எங்களோட சுவையான சமோசா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் சமோசா நாங்கள் வந்துட்டு இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கருப்பட்டி காஃபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.